பார்த்திபனை அசிங்கப்படுத்திய அமேசான், அட என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அட ஆமாங்க, அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ரசிகர்கள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் சிலர் என்ன தெரியுமாங்க, வாய்மையே வெல்லும் நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி எரியிற நெருப்பில் இப்போது நம்ம ப்ளூ சட்டை மாறன் எண்ணெயை ஊற்றியிருக்காரு. சரி, என்ன விஷயம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நடிகரும் இயக்குநருமான பார்த்திபனோட டைரக்ஷன் நடிப்பில் வெளியாக அந்த படம் தான் இரவின் நிழல். இந்த படம் தான் உலகத்திலேயே முதல் நான் லீனியர் முறையில் எடுக்கப்பட்ட சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தார். படமும் நல்ல வரவேற்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லாம் கிடையாது. ஏற்கனவே இரானியன் மூவி ஃபிஷன் கேட் அப்படின்ற ஒரு படம் தான் ஃபஸ்ட்டு நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்திபன் தொடர்ந்து இதை மறுத்து வந்துட்டே இருந்தார். அதே மாதிரி நம்ம ப்ளூ சட்டை மாறணும் இல்லை 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 அப்படின்ற மாதிரி அவரும் ஒவ்வொரு விஷயமும் மாறி மாறி ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ட்விட்டர்லேயே வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஓடிடி ரிலீஸ் டேட்டும் வந்துருச்சதோ நேற்று இந்த படத்தை அமேசான் ப்ரைமில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அமேசான் ப்ரைம் தளத்துலேயும் ஐஎம்டிபி தளத்துலேயும் ஆக்டர் பார்த்திபன் தொடர்ந்து இரவு நிழல் படம் முதல் முறையாக எடுக்கப்பட்ட நான் லீனியர் சிங்கிள் ஷாட் படம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறது உண்மை இல்லை அப்படின்னும், இது ரெண்டாவது நான் லீனியர் படம் அப்படின்னு அமேசானை தெரிவிச்சிருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க செகண்ட் வேர்ல்ட் நான் லீனியர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க போல். ஸோ இதை பார்த்த ப்ளூ சட்டை மாறன் சும்மா விடுவாராங்க, அதை அப்படியே அவரோட சோஷியல் மீடியாவில் போட்டு வாய்மையே வெல்லும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த பதிவு தான் இப்போது சோஷியல் மீடியாவில் செம்மையான பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. அண்ட் இதுக்கு ஆக்டர் பார்த்திபன் என்ன சொல்லுவார் அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் எழுந்திருக்கு. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் கூட உடனே ஷேர் பண்ணுங்கள்.